காலம் டைம். இதற்கு பின்னே தான் மனிதன் அனுதினமும் ஓடிக்கொண்டிருக்கிறான். நம்மில் பெரும்பாலானோர் கூறுவது நேரம் இல்லப்பா என்றுதான். ஆனால் இப்படி நம் வாழ்வில் பின்னி பிணைந்து கட்டுண்டு கிடக்கும் காலம் உண்மையா, அல்லது மனிதன் தன் மூளைக்குள் பொறுத்து கொண்ட ஒரு மாயையா? மனிதன் பல பண்பாடுகளில் வருடங்களையே குடிக்காமல் இருந்தான். முதலில் மனிதன் பூமி சூரியனை சுற்றி வரும் ஒரு முழுச்சுற்றை வருடம் என கணித்தான். இதனுடன் பருவங்களை கொண்டும் மாதங்களை கொண்டும் காலத்தை கணித்தான். பிறகு மாதங்களை சந்திரனை கொண்டும் நாட்களை சூரியனை கொண்டும் கணக்கிட்டான். இப்போது ஒரு நாளுக்குள் உள்ள மணி நேரங்களை கணக்கிட சூரிய கடிகாரம் கண்டறிந்தான். அதன் பிறகு மணல் கடிகாரம், நீர் கடிகாரம் கண்டறிந்தான். ஏன், மெழுகுவத்தி கடிகாரம் கூட புழக்கத்தில் இருந்தது. சீனர்கள் 11 நூற்றாண்டில் ஒரு வகையான இயந்திர கடிகாரத்தை கண்டறிந்தனர். கலீலியோ காலத்தில் பெண்டுலம் எனப்படும் ஊசல் கடிகாரம் கண்டறியப்பட்டது. 16 நூற்றாண்டில் இங்கிலாந்தில் நவீன கை கடிகாரம் கண்டறியப்பட்டது. மேலும் இன்று புவியிருப்பு விசை கடிகாரம், அணு கடிகாரம், ஒளி கடிகாரம் என நேரத்தை துல்லியமாக கணக்கிட பல்வேறு கடிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. சரி, நமது ஆரம்ப கேள்வியான காலம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். காலம் என்பதற்கு நவீனகால ஆய்வாளர்கள் சில கோட்பாடுகளை தருகின்றனர். அவற்றில் சிலவற்றை இப்போது பார்ப்போம். 2 வெப்ப இயக்கவியல் விதி, 2 தெர்மோடைனமிக்ஸ் லாவை பொறுத்து இந்த அண்டமானது பெருவெடிப்பிற்கு பிறகு சீரற்ற வெடித்த பந்து போல அல்லது மண்பாண்டம் போல சிதறன்று செல்கிறது. இதை என்ட்ரோபி சிதறல் என்கிறோம். அதில் நாம் ஏதோ ஒரு திசையில் பாய்ந்து கொண்டிருக்கும் அம்பு போல போய்கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, உங்களுடைய நேற்று என்பதை தாண்டி இன்றை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் நேற்றை பற்றிய தகவல்கள், தாக்கங்கள் உங்களிடம் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தாலும் கடந்த காலத்திற்கு செல்ல முடியாது. நாளை என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியாது. அதை பற்றிய தகவல்கள் உங்களிடம் இல்லை. ஆனால் ஒளியின் வேகத்தை விஞ்சும் வாகனம் உங்களிடம் இருந்தால், அறிவியல் கோட்பாட்டின்படி மற்றவர்களை விட முன்னரே நீங்கள் நாளைக்கு செல்லலாம். இதைத்தான் ஏரோ ஆஃப் டைம் சொல்கிறது. டைம் இஸ் அனதர் டைமென்ஷன். காலம் மற்றொரு பரிமாணம். பூமியில் நாம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்பதை போல பரிமாணத்தில் எக்ஸ், ஒய், ஜெட் என்று 3 பரிமாணங்கள் உள்ளன. இவை 1st டைமென்ஷன், 2nd டைமென்ஷன், 3rd டைமென்ஷன். அதாவது ஒற்றை பரிமாணம், இரட்டை பரிமாணம், முப்பரிமாணம் என கருதப்படுகிறது. இதில் காலம் 4வது பரிமாணமாகும். அதாவது நீங்கள் உங்கள் நண்பரை கடற்கரைக்கு அழைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு இடத்தை சொல்லிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் நண்பர் அடுத்ததாக எப்போது என்று கேட்கும் கேள்விக்கு நீங்கள் நேரத்தை குறிப்பிட வேண்டும். முப்பரிமாணமாகிய கடற்கரை 3 காலங்களிலும் அங்கேயேதான் இருக்கும். 4வது பரிமாணமாகிய நேரத்தை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் நண்பரை குறிப்பிட்ட அந்த கால பரிமாணத்தில் சந்திக்க முடியும். டைமின் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி. சார்பியல் கொள்கையின்படி காலம். சார்பியல் கொள்கையின்படி காலம் என்பது பார்வையாளர்களை பொறுத்து, அதாவது அப்சர்வரை பொறுத்து மாறக்கூடியது. நீங்கள் பறந்து கொண்டிருக்கும் ஒரு விமானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகிலுள்ள ஒருவர் உங்களை பொறுத்தவரை அமைதியாக அப்படியே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கீழே இருந்து பார்க்கும் ஒருவருக்கு நீங்கள் இருவரும் 900 கிலோமீட்டர் பர் அவர் என்ற வேகத்தில் பறக்கிறீர்கள். மேலும் ஒளியின் வேகத்தில் நீங்கள் செல்லும் போதும்
பிளாக் ஹோல், கருந்துளை, வாமோல், புழுத்துளை அருகே செல்லும் போதும் உங்களுடைய நேரம் பூமியில் இருக்கும் ஒருவரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 0 சுழியம் ஆகும். இன்னும் சில ஆய்வுகளின்படி காலம் என்பது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதெல்லாம் இல்லை. உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் தங்களுடைய காலத்தில், அதாவது உங்களுடைய இறந்த காலத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதுபோல தான் உங்களுடைய வருங்காலமும் தனக்கே உள்ளான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தை பற்றிய பல்வேறு ஆய்வுகள் வருங்காலத்தில் உங்களுடைய புருவங்களை உயர்த்தக்கூடும். நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும், புதியதாக இந்த சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்.